ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு தேவையான லோகோஸ் இன்ட்ரோஸ், யூடியூபோட இன்ட்ரோஸ் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, நான் பிசியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மொபைலெல்லாம் யூஸ் பண்ணல. மொபைலுக்கும் உங்களுக்கு மொபைலுக்கும் வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான இது சொல்கிறேன். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பிசியில் தான் பார்க்க போகிறோம். பிசியில் வந்து பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக வேணும்னா கேம்டாஷா இருக்குது, ஃபில்மோரா இருக்குது. அதேமாரி உங்களுக்கு அட்வான்ஸாக வேணும்னீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குது, சோனி விகாஸ் ப்ரோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரோ இருக்குது. ப்ரீமியம் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் அப்புறம் சோனி விகாஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸு. உங்களுக்கு அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும், அது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவே இருக்கும். அதிலலாம் நான் யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணது வந்து சோனி விகாஸ், அதில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், அந்த இதுலாம் அதில் யூஸ் பண்ணது தான். சரி ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ விகாஸில் தான் பண்ணேன். சோனி விகாஸ்க்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, இருந்தாலும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டு தான். சோனி விகாஸை கம்பேர் பண்ண சொல்ல ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜும் ரேமும் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும், இல்லைனா ஆங் ஆகும், ரொம்பவே ஆங் ஆகும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து சோனி விகாஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அதனுடைய இதுவெலாம் டிரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவாக அது எப்படி ஒர்க் பண்ணணும், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.